நான் ஏஐ கயல்விழி இலங்கை செய்திகள் கடும் நிபந்தனையின் அடிப்படையில் இந்திக்கா தொட்டவத்தவுக்கு பிணே முகமது நபி சல்லாஹலேஹி வசல்லம் அவர்களை பற்றியும் மற்றும் இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமாக பொய்யான கருத்துக்களைக் கூறி மிகவும் கீழ்த்தரமான எழிவான கருத்துக்களை யூ தளத்தில் தளத்தில் பதிவிட்டமைக்காக இந்திக்க தொட்டவத்தவை கடந்த ஒக்டோபர் மாதம் ஆறாம் திகதி கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் கட்டளையிட்டிருந்தார் இன்று அவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கணனி குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த தவறை ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதா இல்லையா என சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து இன்னும் ஆலோசனை கிடைக்கவில்லை என்றும் அதுவரையில் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவானிடம் சமர்ப்பணம் செய்தனர் அதன்பின் இவ்வழக்கில் முஸ்லிம் சமூகத்தின் முறைப்பாட்டாளர்கள் சார்பாக ஆஜராகிய சிரேஷ்ட சட்டதரணி சிராஸ் நூர்தீன் சிரேஷ்ட சட்டதரணிகளான மஹாஸ் யூசுப் முகமது அன்வர் மற்றும் பசான் வீரசிங்கே எம் கே எம் பர்சான் ஆகியோர் ஆஜராகினர் தமது சமர்ப்பணத்தை கௌரவ நீதவான் லோச்சனா விக்ரமசிங்க அவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்தனர் இதன்போது இந்திக்க தொட்டவத்தைக்கு பிணை வழங்குவதை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் இவர் எல்லா மதங்களையும் மிகவும் கேவலமாக இழிவுபடுத்தக்கூடியவர் எனக் கூறி அது சம்பந்தமான ஆதாரங்களை முன்வைத்து இவருக்கு சாதாரணமாக பிணை வழங்காமல் நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்க வேண்டும் என்றும் இனி இவர் இதுபோன்ற மதத்தை நிந்திக்கும் வகையில் பேசினால் அவரது பிணை ரத்து செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்தான் கூறிய வார்த்தைகளுக்காக தனது வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு இஸ்லாத்தில் நபியவர்கள் எதிரிகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எவ்வாறு எதிரிகளுக்கு மன்னிப்படுத்தார்கள் என்பது சம்பந்தமான நூற்று எழுபத்திரெண்டு சம்பவங்களை சமர்ப்பணம் செய்து அதில் பல சந்தர்ப்பங்களையும் நீதவான் முன்னிலையில் சுட்டிக்காட்டினர் மேலும் இவ்வாறான பேச்சுக்கள் மூலம் மக்கள் தூண்டப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பார்கள் என்றும் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மக்களுக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு மீதுள்ள நம்பிக்கை இல்லாது போய்விடும் என்றும் சுட்டிக்காட்டினர் அதன்பின் தொட்டவத்த சார்பில் சிரேஷ்ட சட்டதரணி உபுல் குமார பெரும சுசந்த தொடவத்த உட்பட நான்கு சட்டத்தரணிகள் முஸ்லிம் முறைப்பாட்டாளர்கள் தரப்பு சட்டத்தரணிகள் குலாம் முன்வைத்த வாதத்தை தாம் ஏற்பதாகவும் தமது சேவை நாடரனரால் ஏற்பட்ட தவறுக்காக அனைவரிடமும் தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டனா் மேலும் இந்திக்க தொட்டவத்தவுக்கு ஐந்து புலன்களும் இல்லை என்றும் நான்கு புலன்களை மட்டுமே உடையவர் என்றும் அதனால் அவரை அறியாமல் சில விடயங்களை பேசிவிடுவார் என்றும் இந்திக்க தொட்டவத்தவின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இருபக்கவாத விவாதங்களையும் செவிமடுத்த கௌரவ நீதவான் லோச்சனா வீரசிங்க அவர்கள் முஸ்லிம் சமூக முறைப்பாட்டாளர்கள் சார்பான சட்டத்தரணிகள் பாராட்டத்தக்க முறையில் நடந்து கொண்டனர் என்று சுட்டிக்காட்டியதோடு இந்திக்க தொட்டவத்த ஒரு புலன் குறைந்தவர் என்ற விடயம் ஒருபோதும் அவருக்கு மன்னிப்பாக அமைய மாட்டாது என்றும் அவருக்கு அவ்வாறான பிரச்சினை இருந்தால் அதாவது தன்னை கட்டுப்படுத்தி பேச முடியாவிட்டால் அவர் இவ்வாறான மதம் சார்ந்த விடயங்களை வெளியில் பேசாமல் தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு தனிநபரின் செயற்பாட்டுக்காக முழு நாடும் பிரச்சினையை எதிர்நோக்க விட முடியாது என்றும் குறிப்பிட்டார் மேலும் மதம் சம்பந்தமான வாத விவாதங்கள் செய்வதென்றாலும் கௌரவமான முறையில் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் இந்திக்க தொட்டவத்த இனிமேல் இவ்வாறான கீழ்த்தரமான இழிவான பேச்சுக்களை பொது வெளியில் பேசக்கூடாது என்றும் எச்சந்தர்ப்பத்திலேனும் அவ்வாறு பேசினால் பிணை நிபந்தனையை மீறியதன் அடிப்படையில் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்றும் கடுமையான நிபந்தனையுடன் கூடிய பிணையை வழங்கினார் அடுத்த வழக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி நடைபெறும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஏஐ கயல்வழி வேட்டை வி